ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்டர்நெட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற டார்டியா யூஸ் பண்ணி பண்ற சாண்ட்விச் ரேப் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரேப் பண்றதுக்கு ஒரு டார்டியா ஷீட்ல ஃபில்லிங் வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு அதை ஃபைனலா டோஸ்டர்ல வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு வீடியோல எப்படி இந்த சாண்ட்விச் ரேப்பை நாலு விதமா பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபி. ஸோ எல்லாரும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டாக நான்வெஜ் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக 250 கிராம் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. சிக்கனில் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்படியே ஊற விட்டுறலாம். நெக்ஸ்டாக டார்டியாஸ் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா, அது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் பட்டர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி சேர்க்காம. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணீர் சேர்க்கணும். நான் இன்னைக்கு 1/4 கப் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். உங்களுக்கு 1/4 கப் தண்ணிக்கு கூடவாகவும் தேவைப்படலாம், குறைவாகவும் தேவைப்படலாம். அதை நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டார்டியாவை ஒரு சில பேர் டார்டிலான்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதும் போது டார்டிலான்னு எழுதுவோம், ஆனால் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டார்டியான்னு சொல்லணும். மாவு ரொம்ப டைட்டாக ஹார்டாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே சேர்த்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது விரல் ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இதை கவர் பண்ணிவிட்டு 1-30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டெப்பில் தண்ணீர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, சிக்கன்லேருந்தே தண்ணீர் விடும், அதுவே குக் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரேப் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் தான் சிக்கன் குக் பண்ணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் சிக்கன் 65, கபாப், தந்தூரி என்னது இருந்தாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, சிக்கன்லேருந்து வந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுத்த சைட் திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததை நம்ம டார்டியா பண்ணுறதுக்கு மாவை கரெக்டாக 8 உருண்டை வர்ற மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ மெல்லிஸாக வளர்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக வட்டமாக வளர்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரலன்னா ஏதாவது ஷேப் வச்சு இல்லை நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த டார்டியாவை போட்டுக்கோங்க. கரெக்டாக 1 நிமிஷத்தில் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அப்போ இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கோங்க. லைட்டான ப்ரௌன் ஸ்பாட் வந்ததும் அதை எடுத்து ஒரு கிளீனான கிச்சன் டவலில் வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண மாதிரி பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சைஸில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கோட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும்னு தேவையில்லை, 10-20 நிமிஷம் மேரினேட் ஆனாலே போதும். இப்போ நம்ம பன்னீரெல்லாம் கிரில் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு 1 கிரில் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் பன்னீர் எல்லாம் அதில் 1/1 போட்டுடலாம். அடுப்போட ஃப்ளேம் ரொம்ப ஹையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிடுங்க. ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா நம்ம பன்னீர் போட்டதும் அப்படியே கருகிரும். ஒரு சைட் குக் ஆனதும் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கோங்க.
பன்னீர் ஈஸியாக குக் ஆகிரும், ரொம்ப நேரம் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிரும். நெக்ஸ்ட்டாக ரேப் பண்ணுறதுக்கு ஒரு டார்டியா ஷீட் எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக பாதி வர கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டாக கொஞ்சமாக மைனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம கிரில் பண்ண சிக்கன், அதுக்கப்புறம் துருவிய மொசரல்லா சீஸ். அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். நான் வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் உள்ளே வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணேன், அப்போ தான் கிரில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக பன்னீர் ரேப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தந்தூரி மயனைஸ், அதுக்கடுத்ததாக வெஜிடபிள்ஸ், நெக்ஸ்ட்டாக நம்ம கிரில் பண்ணி வச்சுருந்த பன்னீர், ஃபைனலாக சீஸ். நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சீஸ்க்கு பதிலாக ஏதாவது ஸ்ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டார்டியாஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ரேப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் டின்னருக்காகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்காகவோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரேப் பண்ணுறதுக்கு நம்ம டார்டியாக்கு பதிலாக சப்பாத்தி கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி இந்த ரேப்லேயே சூப்பரான ஒரு டெசர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான நியூட்டலா எடுத்துருக்குறேன். உங்கள் யாருக்கெல்லாம் நியூட்டலா ரொம்ப ஃபேவரேட்டுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டாக நியூட்டலா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரிஸ் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பீனட் பட்டர், லாஸ்ட்டாக பனானா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரேப் பண்ணதுமே சாப்பிடணும் போல இருக்கும், ஆனால் இதை இப்படியே சாப்பிட்றத விட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக டெசர்ட்டில் இன்னொரு சூப்பரான காம்பினேஷன் பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக லோட்டஸ் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறமா ஓரியோ குக்கீஸ், சாக்லேட் சாஸ் அண்ட் சாக்லேட் சிப்ஸ், லாஸ்ட்டாக பனானாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் சாக்லேட்ஸ் கூட சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நியூட்டலா ஸ்ட்ராபெரி காம்பினேஷன் மாதிரியே இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் நம்ம ஸ்ப்ரெட்டுக்கு அப்புறமா ஓரியோ வைக்கிறதுனால ஸ்ப்ரெட்டில் ஓரியோ எல்லாமே ஒட்டிடும், ஸோ ஓரியோ எதுவும் கீழே விழாது. ஃபைனலாக நம்ம பண்ண எல்லா ரேப்பையும் டோஸ்ட் பண்ணிடலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் டோஸ்டரை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் பண்ணதும் அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரேப் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போதான் நமக்கு ரேப் நல்லா கிறிஸ்பியாக வரும். டோஸ்டர் எவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆக வருதோ அவ்வளோ தூரம் க்ளோஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரேப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரியே எல்லா ரேப்பையும் கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம பண்ண பன்னீர் ரேப். சிக்கன் மாதிரியே இந்த பன்னீர் ரேப்பும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நம்மளோட நியூட்டலா ஸ்ட்ராபெரி பீனட் பட்டர் அண்ட் பனானா ரேப். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு சில டைம் நமக்கு டெசர்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, ஆனால் இந்த டெசர்ட்டை நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம். இது நம்ம லோட்டஸ் ஓரியோ ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ண டெசர்ட். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. டார்டியா யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக பண்ணுற இந்த சாண்ட்விச் ரேப் ரெசிபி நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பெஸ்ட் டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். லாக்டவுன்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்த டல்கோனா காஃபி ரெசிபிய நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணோம். அதே போல இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த ராப் ரெசிபிய நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ண பிக்சர்ஸை எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. டார்டியா யூஸ் பண்ணி பண்ண சாண்ட்விச் ராப் ரெசிபி உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Bye-bye.